அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். அதாவது நல்லா இருக்கும் பொழுது சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க, அல்லது முன்னோர்கள் வழியில் சொத்து கொடுத்துருப்பாங்க, ஏதாவது இருக்கும், அதை நம்பி ஒரு கடனை வாங்கி ஒரு பெரிய தொழிலை செய்து அந்த தொழிலால் பிரச்சனையாகி இந்த கடனை தீர்ப்பதற்காக அந்த சொத்தை விற்க வேண்டும் என்று போகும் பொழுது அந்த சொத்து விற்காது. இது பெரும் நிலையில் அந்தஸ்தில் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து இது பெரிய தொல்லை. என்ன தெரியுமா, பல கோடி கணக்கில் இடத்த வாங்கி போட்டிருப்பார் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இது அந்தஸ்துக்கேற்ப நடுத்தரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடியோ 2 கோடியோ, அடித்தளத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் வித்தாத்தான் அவர்கள் கௌரவமும் காப்பாற்றப்படும், அவர்கள் மேற்கொண்டு வளர்வதற்கான அடித்தளமும் அமைக்க முடியும் இல்லையா. ஆனால் அந்த சொத்து விற்காம அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அப்படியே விற்க போனாலும் அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க பாருங்க, அதனால இவங்க வருத்தப்படுவாங்க. இப்படி இந்த சொத்தை நம்பி விற்காமல் கடனுக்கு வட்டி கட்டி கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இந்த பகுதிங்க. சரி, எந்த சொத்தாக இருக்கட்டும், அது எப்படி வந்த சொத்தாக வேணாலும் இருக்கட்டும், அதை விற்க வேண்டும் என்றால் இது இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த வழிபாடு ஆனால் உடனே எதிர்பார்க்காதீங்க, இது பலனை தரும், நிச்சயமாக தரும், ஆனால் உடனே நாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய இணையதள பக்தர்கள் பார்த்து கொண்டிருப்பது. அவர்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு இதில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய நம்பிக்கையில் எவ்வளவு ஆழம் உள்ளதோ அதன்படி அவர்களுக்கு சொற்ப காலத்திலே இந்த காரியம் சித்தியாகும். ஏன்னா இது வித்துருச்சுன்னா தான் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு சொத்து உங்களுக்கு வித்து போச்சுன்னா நீங்கள் பெரிய லெவலில் வந்துடுவீங்க திருப்பியும். ஆனால் அதுக்கு நடக்கிற தடை தான் உங்களை வேதனைப்படுத்தி பல பழக்க வழக்கங்களுக்கு கூட ஆளாய் போயிடுவாங்க. அந்த தாயும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளும் செல்வாக்கோடு இருந்து திடீர்னு அப்பா கடன்பட்டார்னா ஒரு நகை இல்லைன்னா அந்த குழந்தை வெளியில் சொல்ல முடியுமா, பெற்றவங்க தான் சொல்ல முடியுமா, எவ்வளோ பெரிய ஒரு கௌரவ குறைச்சல் இது, எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த வேதனையை அவர்களாக இருந்து நான் உணர்ந்தேன். அதுக்காக தான் இதை ஆய்வு செய்து நம்ம எப்படியாவது இதுக்கு ஒரு விமோசனத்தை கண்டுபிடிக்கணும்னு. முதல்ல எந்த மனை வந்தாலும் எந்த மனை வாங்கினாலும் நீங்கள் யார் வாங்கினாலும் எதற்காக வாங்கினாலும் நீங்கள் வந்து கோணலும் கோண வடிவமாக இருக்கிறதோ வளர்ந்த வடிவமாக எந்த திசையாக இருந்தாலும், சில பேர் வந்து இந்த திசை வளர்ந்திருந்தால் யோகம் இதை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த மனை வாங்கினாலும் அது சதுர செவ்வகமாக இருக்கிற மனை தான் உங்களுக்கு பலனை தரும். இப்போ நீங்கள் ரெண்டு முதல்ல விற்காதவங்க முதல்ல கருத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், தென்மேற்கு பகுதியில் பள்ளமோ கிணறோ உங்களுடைய விற்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு பாருங்க. தென்கிழக்கு பகுதியில் மேடாக இருக்கிறதா என்பதை பாருங்க. வடகிழக்கு பகுதியிலையும் அது மாதிரி மேடாக இருந்து வடமேற்கு பகுதி தாழ்ந்து இருக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறதா, பாழடைந்த விஷயங்களோ அல்லது குட்டிச்சவறு போன்று இருக்கிறதா என்றதை பாருங்கள். அதே மாதிரி தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் மத்தியிலே ஏதாவது ஒரு மரங்கள், தேவையற்ற மரங்கள், விஷ மரங்கள், அது மாதிரி ஏதாவது முள்செடிகள் எல்லாம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. அப்படி முற்செடிகள்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை அகற்றிடுங்க. அதே மாதிரி தென்மேற்குக்கும் வடமேற்குக்கும் இடையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்கிறது, இப்படி இருந்தால் கூட அதை ஒரு சமப்படுத்துவதற்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மண்ணை எடுத்துக்கோங்க. அந்த மண்ணை எடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமானுடைய கோயிலில்